الشرط السابع من شروط الصلاة استقبال القبلة، استقبال الكعبة، استقبال مكة. அதாவது ஏழாவது நிபந்தனை தொழுகையுடைய நிபந்தனைகளிலே தொழுவதற்கு முன்னால் அவர் கிப்லாவை முன்னோக்க வேண்டும், மக்காவை முன்னோக்க வேண்டும். கிப்லாவுடைய திசையை முன்னோக்கித்தான் அவர் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். லாபுத் மின் இஸ்திக்பால் அல் கிப்லா ஃபில் ஃபர்த் வஃபில் நஃபில் வஃபில் ஹதர் வஃபில் ஸஃபர். அதாவது கிப்லாவை முன்னோக்குவது என்பது, அபாவை முன்னோக்குவது என்பது எல்லா தொழுகையிலும், ஃபர்லான தொழுகை, அதேபோன்று உஃபரியான நஃபிலான தொழுகை, அதேபோன்று ஊரில் இருக்கும் பொழுது, வெளியிலே செல்லும் பொழுது, எல்லா நேரத்திலும், பிரயாணியாக இருந்தாலும் ஊரில் இருந்தாலும் அவர் கிப்லாவை முன்னோக்கித்தான் தொழ வேண்டும். நான் இல்லை அந்நாஃபில فقط في السفر يصح ان تصلى حيث توجهت به الدابه الراحل القطار السياره ஆனால் நஃபிலான தொழுகையை பொறுத்தவரையிலே, அதாவது உஃபரியான தொழுகையை பொறுத்தவரையிலே, அவர் பிரயாணத்தில் இருக்கின்ற பொழுது என்ன செய்யலாம், அவருடைய பிரயாணம் அந்த ஒட்டகமோ அல்லது ட்ரெயினோ அல்லது ஏதோ ஒரு அந்த வாகனம் எந்த பக்கம் திசையிலே போகிறதோ அந்த பக்கத்தை நோக்கி அவருக்கு தொழுவதிலே தவறு கிடையாது. அம்மல் ஃபரீதா லாபுத் மின் இஸ்திக்பால் அல்லாஹ் வல்லாஹு அஅலம். ஃபர்லு தொழுகையை பொறுத்தவரையிலே அவர் பிரயாணத்திலே இருந்தாலும் கட்டாயமாக கிப்லாவை முன்னோக்கித்தான் தொழ வேண்டும்.